வணக்க மக்களே, இந்த வீடியோவில் இயக்குனர் மடோன் அஸ்வின் அவருடைய இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற மாவீரன் படத்துடைய ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இந்த மாவீரன் படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது காமெடி படமா இல்லை சீரியஸான படமா அப்படிங்கிறத தெரியல. ஒரு சில இடங்களில் சிவகார்த்திகேயனுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் காமெடியாகவும், ஒரு சில இடங்களில் பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகள்லாம் வச்சு கொஞ்சம் சீரியஸாகவும் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தில் ஏதோ சர்ப்ரைஸாக ஒரு சூப்பர் ஹீரோ எலமெண்ட் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ட்ரெய்லரில் எஸ்கேவை ஒரு ஸ்டோரி போர்டு கிரியேட்டராக காமிச்சிருக்காங்க. அதில் அவருடைய கற்பனையிலிருந்து அவர் பண்ணுற ஒரு ஸ்டோரி போர்டு ஏதோ ஒரு விதத்தில் மிஷ்கினுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. அதுதான் இந்த படத்துடைய மைய கதையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது. இதே மாதிரி சிமிலரான கதைகள் கொண்ட படங்கள் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஆனால் இந்த மாவீரன் ட்ரெய்லரை பார்க்கும்போது இயக்குனர் ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது புதுசாக ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி அது ஆடியன்ஸுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாமலையும் போகலாம். இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போவே இந்த படத்துடைய இயக்குனருக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இயக்குனர் இந்த படத்துடைய கதையை கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி எடுத்து போயிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகனுக்கு படம் ரொம்ப சீரியஸாக இருந்தால் அவருக்கான ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால படத்தில் ஒரு சில காமெடியான விஷயங்களை அவர் சேர்க்க சொல்லியிருக்காரு. ஆனா இயக்குனருக்கு அந்த விஷயத்துல பெருசா விருப்பம் இல்ல அப்படிங்கறதால படத்தையே கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ட்ரெய்லரை பார்க்கும் போதே அந்த விஷயம் தெரியுது. ஒரு சில இடங்கள்ல காமெடியும் ஒரு சில இடங்கள்ல சீரியஸும் வச்சு ஒரு மாதிரி மிக்ஸ்ல தான் படத்தை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல வந்த பிரின்ஸ் படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்த டான் படம் நல்ல கலெக்ஷன் பண்ணாலும் அந்த படத்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இந்த நிலைமையில தான் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் தேவைப்படுது. ஆனா இந்த மாவீரன் படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும் போதே இது அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. படத்தில் மிஷ்கினுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. லுக்காகவே அவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு படத்தில் வில்லன் ரோலில் நடிக்கிறவங்களை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டர் அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பையும் ஒரு விறுவிறுப்பையும் கொடுக்கணும். ஆனால் இவருடைய ரோலை ட்ரெய்லரில் பார்க்கும்போது அதை ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்னியாக காட்டியிருக்காங்க. அது படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதித்தி சங்கருடைய ரோலை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. படத்துடைய ட்ரெய்லர்லேயே அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லருடைய விஷுவல்ஸை பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்ப்ரெசிவாகவே இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பாடல்களும் பெருசாக ரசிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயனுடைய படங்களில் வர பாடல்கள் அவருடைய படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்துடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்துக்குமே இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இயக்குனர் மடோன் அஸ்வின் மண்டேலா அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்ததால தான் இந்த படத்துக்கு ஏதோ ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவீரன் ஜெயிக்கிறானா இல்லை தோக்குறானா அப்படிங்கிறத. மொத்தத்தில் ட்ரெய்லரை பார்க்கும் போது அந்த அளவுக்கு இது ப்ராமிசிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதோட உங்களுக்கு மாவீரன் படத்துடைய ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.